சே என்னடா அது கேம் இது, அடேங்கப்பா ஸ்டிக்மேன் கேம்ஸில் இப்படி ஒரு சூப்பரான கேம், என்னடா ஸ்பைடர் மேனு அயன்மேன்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, அயன்மேன் என்ன வெப் சூட் இருக்கிறாரு, ஸ்பைடர் மேன் என்ன கத்தி வச்சுருக்காரு, என்னடா கேம் இது வித்தியாசமாக இருக்கே, இது என்ன கேம்னே தெரியலையே, ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணுண்டா, இவ்வளோ சூப்பராக இருக்குது, ஸ்டிக்மேன் கேம்ஸில் நான் இது மாதிரி ஒரு கேமே பார்த்ததில்லையே, என்ன கேம்னே தெரியலையே, ஷிட். சொல்ல கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் கேமிங் தமிழ். ஸோ நீங்கள் ப்ரோமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டிக்மேன் கேம்லேயே ஒரு சூப்பரான ஒரு ஸ்டிக்மேன் கேம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ சுப்ரீம் டியூலி ஸ்டிக்மேன். ஸோ ஸ்டிக்மேன் கேம்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா த பர்த்னே சொல்லலாம், அதாவது இதுதான் முத முதல்ல அந்த ஸ்டிக்மேன் கேமு. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினி கேம்ஸ் கூட இருக்குது, நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், டாஜ் பால், ஸ்பேஸ் பால், அப்புறம் சாக்கர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேயர் விளாட்லாம், மல்டி பிளேயர் விளாட்லாம். ஸோ ஒரு பிளேயர், ரெண்டு பிளேயர், மூணு பிளேயர், நாலு பிளேயர் வரைக்கும் விளாட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கின்ஸ் இருக்குது, முக்கியமாக நிறைய மார்வல் ஹீரோஸோட ஸ்கின் இருக்குது. ஸோ லைக் ஸ்பைடர் மேன், அயன் மேன், டெட்பூல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேனோ ஸ்கின்னு, அப்புறம் மைண்ட் கிராஃப்ட் ஸ்கின்ஸ் கூட இருக்குது, மைண்ட் கிராஃப்ட் வெப்பன், நிறைய பிக்கேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த கேமு. ஸோ ஸ்டிக்மேன் கேம்ஸ்லேயே ஃபஸ்ட்டு இந்த கேமு, இது அப்டேட் பண்ண அப்டேட் பண்ண புதுசு புதுசாக நிறைய மேப்பு எல்லாமே கொண்டு வரவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கேமே எனக்கு ரொம்ப பிடிங்க, சின்ன வயசில் நானும் என் தம்பி சேர்ந்து இந்த கேம் விளாடுவோம். ஸோ இப்போ கூட நான் என் தம்பி வந்தானே, எங்கள் வீட்டுக்கு வந்தானா நானும் என் தம்பி சேர்ந்து இந்த கேம் தான் விளாடுவோம். இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ் தான் கேஸ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃப்லைன் மல்டிபிளேயரு, ஆனால் நீங்கள் ரெண்டு ஃபோன் வச்சு இல்லை, ஒரே ஃபோனில் தான் விளாண்டாகணும். அது ஒரே ஃபோன்லேயே ரெண்டு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டு கண்ட்ரோல்ஸ் அது ஒன்று தான் இல்லை மைனஸ் கேஸ். ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் சின்ன ஃபஸ்ட்டு மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் சின்ன குழந்தைங்களாம் ஏற்றுறதுலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் ஏற்றுவாங்க. ஸோ நானும் சின்ன வயசில் என் தம்பியும் நானும் ஏற்றினது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் போட்டுருக்கு, நீங்களே பாருங்கள், ஒரு ஃப்ளாஷ் லைட் தான் வெப்பன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளில் கொடுத்தனா நம்ம அவுட் ஆயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக இருந்து கேட்கலாம். ஸோ கீழே தள்ளி விட்டோம்னா தண்ணியில் ஆசிடில் விழுந்தால் செத்துருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெப்பன் வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நிறைய வெப்பன் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச வெப்பன் கூட சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரேண்டம் வெப்பன் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு வெப்பன் வரும். ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு மாதிரி ஒன்று வந்துருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறக்கலாம் அந்த ஸ்கேட் போர்டு வச்சு, தண்ணியில் விழுந்துருவீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க, இப்போ நான் தெரியும் தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன் நான் அவுட் ஆயிடுவேன் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ ஒவ்வொருத்தரையும் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்களாக உருவாக்கின மேப்பு, இதில் கஸ்டமாக நீங்கள் ஒரு மேப் கூட உருவாக்கலாம், அதாவது கஸ்டம் மேப் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே மேப் உருவாக்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இதில் பண்ணலாம் கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான் இருக்கும், எது வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளாட்லாம், எனிமீஸ் அழிக்கலாம், பாஸ் ஃபைட் இருக்குது, மினி கேம்ஸ் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதில் ஷாப் இருக்குது, அப்புறம் காயின்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கு இந்த கேமு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேம். ஸ்டிக்மேன் கேம்லேயே ஃபஸ்ட்டு வந்தபோது பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியாக, அப்புறம் ஆப்ஷன்ஸே இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் இது எல்லா ஸ்டிக்மேன் கேம்ஸும் புதுசு புதுசாக வரும்போது அதோடய குருவான இவுகாவை எப்படி சும்மாவாக இருப்பாங்க, இவுகா அதுக்கு மேலே அப்டேட் பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ வேறு வெப்பன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ அயன்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் ஹேண்டு இருக்குது, தேனாஸுக்கு தேனாஸோட கேண்ட்லெட், இது இன்ஃபினிட்டி கான்ட்லெட் இருக்குது. ஸோ இப்போ ஸ்பைடர் மேன் வச்சுருக்கேன், டெட்பூல் வச்சுருக்கீங்கன்னா டெட்பூலோட அந்த டபுள் இது கத்தி வச்சுருப்பாப்புல, அந்த கத்தி கூட இருக்குது. ஸோ ஆனால் அந்த கத்தியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பைடர் மேன் கூட நம்ம வச்சுக்கலாம், இப்போ நான் உங்களுக்கு ஸ்பைடர் மேன் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஸ்பைடர் மேனுக்கு நீங்கள் கலர் சூஸ் பண்ணணும். ஸோ அது ஒன்று, இப்போ கலர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து ஸ்பைடர் மேனோட கலர் வைக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான் ஸ்பைடர் மேனோட கலர் வச்சாச்சு, இப்போ சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ ஸ்பைடர் மேன் மாதிரி வெப் ஷூட் வச்சாச்சு. ஸோ அயன்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் ஹேண்டு, ஸோ அயன்மேனோட கை வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்பைடர் மேன் மாதிரி வெப் ஷூட் வச்சுக்கிட்டாச்சு, இதை வச்சு எங்கே வேணால் பறக்கலாம், யாரை வேணால் இழுக்கலாம். இதை பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு இந்த கேமு. ஸோ நீங்கள் மஸ்ட்டு ட்ரை. அது நான் உங்களுக்கு வற்புறுத்தலை, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிக்மேன் பீரியட், அதாவது ஸ்டிக்மேன் கேம்ஸ் நீங்கள் நிறைய விளாடுவீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை, நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். மற்றபடி நீங்கள் வந்து ஆர்பிஜி கேமு தான் இது. ஸோ ஆர்பிஜி பீரியட்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் நார்மலாக எந்த கேமாக இருந்தாலும் ஏற்றுவீங்கன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுங்க. ஸோ நான் கேம் ப்ளே வீடியோ அதுக்காக தான் போடுறேன். ஸோ உங்களுக்காக தான் 12 நிமிஷத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் உங்களுக்காக இந்த கேம் ப்ளே போடுறேன். ஸோ ஆக்சுவலி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு தான் அதிகமாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் நம்ம வந்து குழந்தைங்கள தானே இருக்கிறதுக்கு, நம்மளோட சேனலோட மெயின் தாட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை இருக்கிறது தான்.
ஸோ அந்த மாதிரி யார் எந்த கன் எந்த ஆடியன்ஸ் வேணால் நமக்கு வரலாம், பட் சைல்டு ஆடியன்ஸ் நமக்கு முக்கியம் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கேம்ஸ்லாம் போடுறோம். ஸோ மற்ற அடல்ட்டுக்கு ஆடியன்ஸ்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, கடுப்பாகாதீங்க. ஸோ சைல்டு கேம்ஸ் போடுறானுன்னு கடுப்பாகாதீங்க. ஸோ நமக்கு வந்து எல்லா ஆடியன்ஸும் தேவை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு கண்டென்ட்டாக போடுறேன்னு வச்சுக்கோங்க, அதாவது பெரியவங்க விளாட்ற கேம்ஸ் மாதிரி லைக் ஃப்ரீ ஃபயர், ஸோ அந்த மாதிரி அது ஷூட்டிங் கேமு, இந்த மைன்கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இ, ஸோ எவ்ரி ஒன். ஸோ இந்த மாதிரி 12+ கேம்ஸு இந்த மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறவங்க வந்து குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டு பெஸ்ட்டாக இதில் சைல்டு கண்டென்ட் பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா சைல்டு கண்டென்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் எத்தனை கேம்ஸ் போட்டிருக்கோம், அதில் நம்ம போட்ட எக்ஸாக்டாக சொல்லணும்னா அமண்டாத அட்வென்ச்சர் நான் உங்களுக்கு இங்கே கூட வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அந்த கேமுக்கான வியூஸை பாருங்கள். ஸோ அடல்ட் வியூஸு அடல்ட் கண்டென்ட் போடுறது கூட இந்தளவுக்கு வியூஸ் வர மாட்டேங்குது, ஸோ சைல்டு கண்டென்ட் இவ்வளோ வியூஸ் வருது. ஸோ அதனால தான் நான் வந்து போடுறேன். ஸோ வியூஸ்க்காக மட்டும் இல்லை, ஸோ குழந்தைங்க பார்த்தா நல்லா விரும்பி பார்ப்பாங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இ எவ்ரி ஒன், யார் வேணால் விளாட்லாம். மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான், 3+ 3 மேலே இருக்க யார் வேணால் அது விளாட்லாம். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த கேமு. இந்த கேமில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பேரண்ட்ஸ் இந்த வீடியோஸை பார்த்தா கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு நம்பி ஏற்றலாம். ஸோ இதில் எந்த ஒரு வன்மத்தையும் கூட புகுத்த மாட்டேன், ஏன்னா இதில் ஃப்ரெண்ட்லி மேட்ச் கூட இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தையோட கூட ஃப்ரெண்ட்லி மேட்சாக கூட சேர்ந்து விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேம் தான். ஸோ மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். அது வந்து ஸ்டிக்மேன் பிரியர்ஸ் சொல்கிறேன். ஆர்பிஜி கேம் பிடிக்கணும்னு நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு FPS கேம் ஒன்று போடலான்ருக்கோம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கே நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம்ஸ்லாம் போட்டுட்டு தான் நம்ம அடுத்த கேம்ஸே போட முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு நிறைய கேம்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நான் அவங்க நீங்கள் கேட்குற கேம்ஸ்லையும் நான் போடுறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் வந்து வரும். ஸோ மைன்கிராஃப்ட் தான், வேறு என்ன. மைன்கிராஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வீடியோ போடலாமா இல்லைனா வேறு ஏதாவது கூட போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ மைன்கிராஃப்ட் கண்டென்ட்டே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா தொடர்ந்து ரெண்டு நாளாக நான் மைன்கிராஃப்ட் வீடியோஸ் தான் போட்டேன். ஸோ ஒரு டேர்ட் ட்ராப்ஸ் ஓபி ஐட்டம்ஸும் இந்த அப்புறம் அதானே அந்த 35 வேஸ் டு டை அந்த மாடு ரெண்டு மாடும் தான் போட்டேன். ஸோ உங்களுக்கு வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நம்ம கொஞ்ச நாளைக்கு மைன்கிராஃப்ட் போடாமல் வேறு கேம்ஸும் போடலாம். ஸோ எப்படின்றது நீங்கள் சொல்கிற வச்சு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இது மினி கேம் வந்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டாஜ் பால். ஸோ உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் படக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த வெப்பனை வச்சு நீங்கள் தடுக்கலாம். ரெண்டு தடவைக்கு மேலே உங்கள் மேலே பால் பட்டுச்சுன்னா நீங்கள் செத்துருவீங்க. ஸோ இப்போ பார்த்திங்களா லயன் மேன் செத்துட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ரெண்டு தடவைக்கு மேலே பால் பட்டுச்சுன்னா நம்ம செத்துருவோம். இப்போ ஒரு தடவை அயன் மேன் பட்டுருச்சா, இப்போ ஒரு தடவை என் மேலே மேலே பட்டுருச்சா, இப்போ இன்னொரு தடவை என் மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டுரும், நான் செத்து போயிடுவேன். ஸோ ரெண்டு தடவை தான் உங்கள் மேலே பால் பண்ணும். அது ரெண்டாவது தடவை பட்டுருச்சுன்னா நீங்கள் செத்துருவீங்க. ஸோ இப்போ பார்த்திங்களா இப்போ என் மேலே ஒரு பால் போடுவா, நான் அவன் மேலே போட்டு காலி போயிடுவேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன ஜெயிச்சிருவான் தயன் மேனு. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து என் மேலே பாலை போட்டிருப்பான். ஸோ அதுக்கடுத்து நான் காலி ஆயிடுவேன். இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி கேம்ஸ்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பொறுத்துக்கோங்க. நீங்கள் வேணுனாலும் இந்த எஸ்பி அதுனா ஆர்பிஎஸ்ஸே நீங்கள் எல்லாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டாயிடுச்சா. ஸோ இதுக்கிட்ட தான் கேஸ் கடுப்பாயிரும். அவர் நாலுமே ஜெயித்துருவா, நான் அதுக்கிட்டு தான் ஜெயிப்பேன். ஸோ அது ஒன்று நீங்கள் பாருங்கள் பொறுமையாக அந்த இதை பாருங்கள். ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த கேமு. பெஸ்ட்டு தான். நான் இது வந்து பார்த்திங்கன்னா 10 இந்த கேமுக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 கொடுப்பீங்க. ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் இருக்குல்ல கேஸ். ஸோ இந்த கேமை நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் என் தம்பி விளாடுவோம். ஸோ நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே நான் அது 8 கொடுப்பேங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் யாருக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும்னு சொல் நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி வேறு ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேங்க. ஸோ வளர்றேன்னு என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் உங்களுக்கு எதுவும் நான் தப்பாக தான் சொல்லலை கேஸ். ஸோ நான் வளர்றேன்னா என்னை மன்னிச்சு கொடுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 தடவை ஜெயிச்சிட்டாப்புல. இப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கே மறந்து போச்சு கேஸ். ஸோ நானே மறந்துட்டேன். ஆமாம் ஜெயிச்சிடுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜெயிச்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மினி கேம் ஒன்று ட்ரை பண்ணலாம். சாக்கர்னு ஒரு கேம் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுட்பால் தான். ஃபுட்பால் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 கோல் போஸ்ட் இருக்கும். ஸோ எப்போ விளாட்ற காமன் ஃபுட்பால் தான் கைஸ். ஸோ 2 கோல் போஸ்ட் இருக்கும். ப்ளூ கலர் இருந்து அப்புறம் எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா அவருது. ப்ளூவில் போட்டார்னா அவருக்கு ஒரு பாயிண்ட்டு, எல்லோவில் போட்டால் எனக்கு ஒரு பாயிண்ட்டு. ஸோ சிம்பிள் தான்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரே போய் அவருக்கு சேம் சைடு கோல் அடிச்சுக்குவார். ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும். ஸோ திருப்பி அதான் நடக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெளிவாக தெரில. ஸோ மறந்து போச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண உடனே தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன், பட் மறந்துடுச்சு என்ன தெரில. ஆமாம், இப்போ நான் கோல் அடிச்சுட்டேன். ஸோ இன்னும் ஒரு தடவை கோல் அடித்தா நான் ஜெயிச்சிருவேன். ஸோ மூணு கோல் அடித்தா நான் ஜெயிச்சிருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் சூடு பிடிக்குது. ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறோம். ஸோ அவர் அவ்வளோதாங்க யூஸ் நான் கோல் போட்டேன். ஸோ நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மினி கேம் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் பால். ஸோ என்னென்னா மூணு மினி கேம் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு மினி கேம் தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேம் உருவாக்கினாமல் மினி கேமே இல்லை. அதுக்கடுத்து ஒரு அப்டேட்டில் மினி கேம் கொண்டு வந்தாங்க, அதுக்கடுத்து ரெண்டு மினி கேம், இப்போ மூணு மினி கேம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அப்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி மினி கேம்ஸ் கொண்டாந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். இதோட அப்டேட் எம்பியும் ரொம்ப கம்மி தாங்க. ஸோ 20 MB நம்ம தான் கேட்கும் ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வேணால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணுனாலும் ஏற்றிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ். ஸோ அப்புறம் என்ன கைஸ், ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சீக்கிரமாக கேம் பிளே முடிச்சுட்டு நானும் நடைய சாத்திட்டு போகிறான்னு தான் இருக்கேன். ஸோ கேம் பிளே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. ஸோ நான் வந்து என் தம்பியோட கூட இந்த கேம் விளாட்லாமல் என்னது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என் தம்பி என்னைக்காவது ஊருக்கு வந்தானா நான் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட விளாட்றத ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அதுக்கடுத்து என் தம்பியோட சேர்ந்து நான் கூட வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கூட கொடுத்து நான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது பண்ணலாமா என்னன்றது நீங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணும். ஸோ கமெண்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல். ஸோ அப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கேம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆர்பிஜி கேம்ஸ் போடுறதுக்கெலாம் எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம சேனலை பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏன்டா அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற என்ன பயன் நீங்கள் வந்து கேட்கலாம், எந்த பயனும் இல்லை. ஸோ என்ன ஒன்று, நீங்கள் என் சேனலை போய் செக் பண்ணி மட்டும் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு என் சேனலில் நான் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு மாதிரி போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஸோ இப்போ போடுற வீடியோஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்குது பார்க்குற மாதிரி. நான் ரொம்ப பெட்டர்னு சொல்ல மாட்டேன். ஸோ போய் செக் பண்ணி பார்த்து பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ சந்திக்கிறேங்க. ஸோ அதுவரையும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஸோ உங்களுக்கு என்ன குறையா இருந்தாலும் அதை மறந்துடுங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, க்ரியேட்டிவாக யோசிங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதில் பாஸ் ஃபைட் கூட இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை சொல்லிக்கிறேன், இந்த வாருங்க பாஸ்லாம் இருக்காங்களா, இந்த மாதிரி பாஸ்லாம் சமாளிக்கணும். ஸோ ஓகே கைஸ். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். ஸோ டாட்டா பாய் கைஸ். ஸோ நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு பார்ப்போம். பாய். மறக்காம ஹிப் ஹாப் கேமிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம்.